ஆ ஹலோ வணக்கம் இது உங்கள் சொல்லாரம் சொல்ல இருக்கீங்க என்னைக்கு பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு வீடியோ பயங்கரமாக வைரலாக இருக்கு என்னன்னா இந்த பாஸ் சீசன் சிக்ஸில் லாஸ்ட்டாக வந்து ஒரு மூணு பேர் வந்தாங்க அதாவது எப்பவுமே சீசன்ஸில் பார்த்தீங்கன்னா அஞ்சு பேரோட தான் ஃபினாலி ஸ்டேஜில் வருவாங்க பட் இந்த வாட்டி வந்து வெறும் மூணு பேரோட இந்த ஃபினாலிஸ்டே ஃபினாலே விஷயங்கள் நடந்துச்சு அதில் பார்த்தீங்கன்னா டாப்பாக வந்து கப்பை வின் பண்ணது நம்பி ரன்னராக வந்தது விக்ரமன் செகண்ட் ரன்னராக வந்தது ஷிவின் பட் ஷிவனை வந்துட்டு நிறைய பேருக்கு ரொம்பவே பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு அங்கே வந்து நிறைய பேர் வந்துட்டு சொன்ன அதிகப்படியான நேம் பார்த்தீங்கன்னா ஷிவின் அது மட்டும் இல்லாமல் சிவனோட அம்மா அங்கே வந்து வராத ஒரு பெரிய ஒரு வருத்தம் எல்லாருக்குமே இருந்துச்சு அது சிவனை கண்டிப்பாக வந்து பயங்கரமாக தாக்கவும் செஞ்சுருக்கும் அது மட்டும் இல்லாமல் இங்கே கமலா அவர்கள் அங்கே இருக்கிற குடும்பங்கள் கிட்ட வந்துட்டு நீங்கள் யார் டைட்டில் வின் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க அப்படி கேட்கும்போது நிறைய பேர் வந்துட்டு சிவின் சிவின் சொல்லும்போது ஷிவனுக்கே வந்துட்டு கண்டிப்பாக நம்ம டைட்டில் வின் பண்ணிவிடுவோம் அப்படின்னு ஒரு நம்பிக்கை வந்துடுச்சு பட் அங்கே வந்துட்டு அந்த எவிக்ஷன் விஷயங்கள் நடக்கும்போது சிவின் ஆனாங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே அவங்களுக்கு ரொம்ப தாங்க முடியாத ஒரு விஷயங்கள் அங்கே கண்டிப்பாக பயங்கரமான ஒரு சோகமாக வந்துச்சு அதை நம்ம பார்க்கும்போது தெரிஞ்சுது அதை கொஞ்சம் தவிர்த்துருக்கலாமா அப்படின்ற மாதிரி தோணுச்சு ஏன்னா அந்த இடத்துல வந்துட்டு நிறைய பேரோடய வார்த்தைகள் வந்து சிவின் ஷிவின் வர வச்சுட்டு அதுக்கப்புறமா அவங்க எவிக் பண்ணது கொஞ்சம் வருத்தமாக இருந்துச்சு பட் கமலாசன் என்ன நினைச்சிருப்பாருன்னா இவங்க எப்படி விட்டா வாங்கன்ற விஷயங்கள் தெரிஞ்சு அவங்களுக்கு ஒரு பூஸ்டப்பாக நிறைய பேர் வந்துட்டு இவங்களை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க இவங்களை விரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க இவங்களை வந்து வீட்டு பின்னா நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்றத சொல்லணும் அப்படின்றதுக்காக அந்த விஷயங்கள் பண்ணியிருப்பார் அப்படின்றதான் என்னோடய கருத்து ஸோ அந்த மாதிரி தான் அவங்களும் எடுத்திருப்பாங்க அப்படின்றத நம்புவோம் அது மட்டும் இல்லாமல் அவங்க அம்மா வந்திருந்தால் இன்னும் சூப்பராக இருந்திருக்கும் பட் அவங்க அம்மா வரவே இல்லை அவங்களுடைய நண்பர்கள் மட்டும்தான் அங்கே வந்திருந்தாங்க ஸோ நல்லாவே இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் இந்த பிக் பாஸ் மூலமாக ரச்சிதா அவங்களுக்கு கிடைத்த ஒரு பெரிய பொக்கிஷம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் மாறி மாறி சொல்லியிருக்காங்க ஸோ ரச்சிதா பார்த்திங்கன்னா பயங்கரமான ஏற்பாடு சிவனுக்காக பண்ணியிருக்காங்க ஸோ அவங்கள வந்துட்டு அவங்க ஊர் முழுக்க வந்துட்டு ஒரு வண்டியில் ஏற்றி அந்த தேர்தலெலாம் பார்த்தீங்கன்னா வாக்கு கேட்குறதுக்காக நிறைய பேர் வந்து வருவாங்க எங்கள் சின்னத்துக்கு ஓட்டம் போடுங்க அப்படின்ட்டு அந்த மாதிரி வந்துட்டு ஒரு ஓப்பன் ஜீப்பில் வந்துட்டு அவங்க நிற்க வச்சு பெரிய மாலை ரொம்ப பெருசு எனக்கு தெரிஞ்ச அந்த வெயிட்டோடு எப்படி அவங்க நிற்கிறாங்கன்னு எனக்கே தெரியல அந்தளவுக்கு ஒரு பெரிய மாலையை போட்டு கௌரவிச்சு அதாவது உனக்கு சொந்தங்கள் இல்லைன்னு ஃபீல் பண்ணாத உனக்கு நான் இருக்கேன் அப்படின்னு அவங்க வீட்டுக்குள்ளேயும் சொன்னாங்க வெளியே வந்து சொன்னதை பார்க்கும்போது ரொம்ப நிகழ்ச்சியாக இருக்குது இந்த மாதிரி ஒரு நண்பியா அப்படின்ட்டு நல்லா உண்மையிலே ரெண்டு பேரோட நட்பு உண்மையிலேயே தொடரும் அப்படின்றத நம்மளோட கருத்து காரணம் இந்த பிக் பாஸ் மூலமாக இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா காதலோ நட்போ எதுவுமே பெருசாக வந்து தொடர்றதாக சரித்திரமே கிடையாது இவங்களுடைய நட்பாவது வந்துட்டு கொஞ்சம் ஒரு சரித்திரம் படைக்கணும் ஏன்னா சிவின் வந்து ஒரு திருநங்கையை அவ்வளோ தூரம் வந்திருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க அவங்களுக்கு நம்ம எல்லாருமே ஆதரவு கொடுக்கணும் அந்த விஷயங்கள் ரச்சிதா பண்ணும்போது உண்மையிலேயே பார்க்குறதுக்கு ரொம்ப பெருமையாகவும் இருக்குது அது மட்டும் இல்லாமல் என்னை பொறுத்த வரைக்கும் கேம் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு பார்க்கும்போது அது நல்லதோ கெட்டதோ அதை நிறைய விஷயங்கள் வந்துட்டு சிவன் அவர்கள் பண்ணியிருக்காங்க கெட்டதோ நல்லதோ ஆனால் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணியிருக்காங்க அது வந்து ஒரு கேம் தனிப்பட்ட கேம் எப்படி அசீமா வந்துட்டு நிறைய கேம் அவர் வந்துட்டு ஸ்ட்ராட்டஜி அது இதுன்னு சொல்லிட்டு நம்ம புகழ்கிறோமோ அதே மாதிரி இது ஒரு தனி விதமான ஒரு கேம் அவ்வளோ தான் அதில் வந்து மாற்றுக்கிறது கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்துட்டு ரன்னனாக வந்திருந்தா கூட ரொம்ப ஹாப்பி ஆகிருப்பேன் அப்படின்னு தான் என்னோட கருத்து நான் அதை தான் சொல்லியிருந்தேன் சரி பார்க்கலாம் சரி நீங்கள் சொல்லுங்கள் ரச்சிதா இந்த அளவுக்கு ஒரு பெரிய பிரம்மாண்டமாக வந்துட்டு அவங்கள வரவேற்பு பண்ணுற விஷயங்களே இவ்வளோ பிரம்மாண்டமா பண்ணுறாங்களோ அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அது மட்டும் இல்லாமல் இவங்களோட அந்த ஃப்ரெண்ட்ஷிப் பற்றி என்ன நினைக்கிறீங்க மறக்காம சொல்லுங்கள் அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம் அது வரைக்கும் பாய் நண்பர்களே